பிரதம அமைச்சர் அவர்கள் இருக்கின்ற வேளையிலே குறிப்பாக வன்னி மாவட்டத்திலே வன்னி தேர்தல் மாவட்டத்திலே இருக்கின்ற மூன்று நிர்வாக மாவட்டங்களிலேயும் இருக்கின்ற வைத்தியசாலை குறைபாடுகள் சம்பந்தமாக சில கருத்துக்களை இங்கே முன்வைக்கலாம் என்று இருக்கின்றேன் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட கடந்த கால யுத்தங்களினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக இந்த வன்னி தேர்தல் மாவட்டம் இருக்கின்றது அங்கே பல்வேறு குறைபாடுகள் சுகாதாரத்துறை சார்ந்து இருக்கின்றன தீர்க்கப்படாமல் தீர்த்து வைக்கப்பட வேண்டிய பல குறைபாடுகள் தேவைப்பாடுகளை இங்கே ஒவ்வொரு மாவட்டமாக நான் என்று இருக்கின்றேன் இதற்கான தீர்வுகளை எதிர்வரும் ஆண்டிலிருந்து கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்கள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் காணப்படும் பல்வேறு குறைபாடுகளால் நோயாளிகள் பொதுமக்கள் சிறப்பான சேவையை பெற முடியாதுள்ளனர் உலக வங்கியின் நிதி உதவியுடன் மத்திய அரசாங்கத்தால் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா செலவில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான நவீன வசதிகளின் கூடிய கட்டிடம் இன்னமும் முற்றுப்பெறவில்லை மூன்று மாடிவுகளை கொண்ட அச்சிகிச்சை பிரிவின் கீழ்த்தளம் மட்டும் முடிவிட்ட நிலையில் அவசர அவசரமாக கடந்த வருடம் திறந்து வைக்கப்பட்டது குறித்த அவசர சிகிச்சை பிரிவுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி மீதி நிதிக்குரிய வேலைகள் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை மாகாண சபைக்கு கீழான நிர்வாகத்தில் இருப்பதனாலும் அரசியல் காரணங்களுக்காகவும் திட்டமிட்டே இந்நிதி விடுவிக்கப்படாமல் இருக்கின்றதாக நாங்கள் கருதுகின்றோம் மத்திய சுகாதார அமைச்சு அதிகாரிகள் கவலையினமாகவும் ஆர்வமின்றியும் அக்கறையுமின்றியும் பொறுப்பற்ற பதில்களை கொண்டிருப்பதாக நாங்கள் மாவட்ட பொது நிர்வாகிகளிடம் வைத்தியசாலை நிர்வாகிகளிடம் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் மேல்தள வேலைகள் முடி முடிவுறுத்தப்படாமையினால் கீழ்த்தளத்துக்கு நீர்க்கசிவு கூட ஏற்பட்டு நோயாளிகளை சீராக பராமரிக்க முடியாமல் சிக் சிகிச்சை அளிக்க முடியாமல் இருக்கின்றது தேசிய தரத்திலான ஒரு முக்கியத்துவம் மிக்க வைத்திய பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு பலன்களை பெற முடியாத நிலைமை இருக்கின்றது எனவே கௌரவ அமைச்சர் அவர்களும் முன்னூற்றி ஐம்பத்து முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவின் மிகுதி வேலைக்கான நிதியை உடனடியாக விடுவித்து இரண்டாம் கட்ட கட்டுப்பாடி கட்டுமானப் பணிகளை நிறைவு செய்த தருமாறு கேட் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் வைத்தியர்களின் வைத்தியர்களின் சுகாதார சேவையாளர்களின் முழுமையான பணிகள் சாதாரண மக்களுக்கு சென்றடைய இந்த விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு முழுமையடைந்தால் மட்டும்தான் சாப் சாத்தியமானது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சுமார் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொண்ட வவுனியா மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் அயல் மாவட்டமான அனுராதபுரத்தின் எல்லைக்கிராம மக்களும் மன்னார் மாவட்ட மக்களும் இந்த வைத்தியசாலையிலிருந்து சுகாதார வைத்திய சேவைகளை பெற்றுக்கொள்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இதேவேளை வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிலவும் மிகவும் பழைய பாழடைந்த கட்டிட தொகுதியாகவே பிரேத அறையும் சட்ட வைத்திய அதிகாரி அலுவலகம் இயங்குகின்றது ஒரு ப பொது வைத்தியசாலைக்குரிய நவீன வசதிகளுடன் கூடிய பிரேத அறையை காண முடியவில்லை அங்கு இந்த இரண்டு தொகுதிக்கான கட்டிடங்களும் வைத்தியசாலை நிர்வாகத்தாலும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையினாலும் மத்திய அரசிடம் நிதி விடுவிப்புக்கான கோரிக்கைகள் தொடர்ச்சியாக விடு விடுக்கப்பட்டு கொண்டிருந்த போதிலும் இதுவரை அவை கவனத்தில் எடுக்கப்படவில்லை இதற்கு தேவையான அன்னலவான மதிப்பீடான நூற்றி இருபது மில்லியன் ரூபா நிதியினை வழங்க கவு கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அத்துடன் இவ்வித்த வைத்தியசாலையில் மருத்துவ உபகரணங்கள் திருத்தம் செய்வதற்கும் புதிய மருத்துவ உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கும் சமையலறை தொழிலாளர் அறை திருத்தம் செய்வதற்கும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்து கொடுக்குமாறும் இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அத்துடன் மாகாண பொது சுகாதார ஆய்வு கூடத்திற்கான இ இரண்டாம் கட்ட அபிவிருத்தி திட்டத்துக்கான நிதியையும் விடுவித்துக் கொடுக்க வழி ஏற்படுத்தி தருமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் வவுனியாவில் இருக்கின்ற பிரதேச வைத்தியசாலைகளான பூவரசங்குளம் நெடுங்கேணி சட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலைகள் உட்கட்டுமான அபிவிருத்திகளையும் அடுத்த ஆண்டில் செய்து கொடுக்க நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு உங்களை கோரிக்கை விடுவதுடன் மாகாணத்திற்கு நிர்வாகத்துக்குரிய வைத்தியசாலை என்பதால் மாற்றாந்தான் மனப்பாயம்புடன் செயல்பட வேண்டாம் எனவும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் சுகாதாரத்துறையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படும் மாவட்டமாக முல்லைத்தீவு மாவட்டம் காணப்படுகின்றது இறுதி யுத்தத்தில் மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்த மாவட்டம் இதுவாகும் குறிப்பாக சுகாதார வைத்தியத்துறை பாதிப்புகளிலிருந்து இன்னமும் மக்களும் மாவட்டமும் விடுபடவில்லை இறுதி யுத்தத்தில் வைத்தியர்கள் தாதியர்கள் ஊழியர்கள் என அனைவரினதும் அர்ப்பணிப்பான சேவைகள் பல்லக்க பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியதை இங்கு நான் நினைவுபடுத்தியாக வேண்டும் இன்னும் அவர்கள் அதிகபட்ச சேவைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுதும் அதிர அடிப்படை வசதிகள் அற்ற பல்வேறு குறைபாடுகள் கொண்ட தேவைப்பாடுகள் சீராம சீராக்கப்படாமையினால் அவர்களிடமிருந்து உன்னதமான சேவைகளை பெற முடியாதுள்ளது மத்திய மாகாண அரசுகள் கண்மூடிக்கொண்டு பாரமுகமாக செயல்படுவதால் அப்பகுதி மக்கள் நோயாளிகள் சந்திக்கின்ற இடர்பாடுகள் ஏராளம் ஒரு மாவட்ட வை பொது வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வசதிகள் ஆணி ஆளணிகள் கூட இல்லாத நிலை முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் காணப்படுகின்றது அதிதீவிர சிகிச்சை பிரிவு இல்லாத ஒரு வைத்தியசாலையாக இது காணப்படுகின்றது பொது மருத்துவ சிகிச்சை பிரிவில் குறைந்தபட்சம் ஆறு வைத்தியர்கள் இருக்க வேண்டிய நிலையில் மூன்று பேர் மட்டுமே நிரந்தர சேவையில் உள்ளனர் அங்கீகரிக்கப்பட்ட அறுபது வைத்திய அதிகாரிகளில் முப்பத்தி ரெண்டு பேர் மட்டுமே சேவையில் உள்ளனர் இது இவ்வாறு இருக்க முல்லை மாவட்டத்தில் மொத்தமாக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ உத்தியோகத்திற்கான ஆளணி நூற்றி இருபத்தி ஒன்பதாக இருக்கின்ற பொழுதும் எழுபத்தி ஒரு பேர் மட்டுமே சேவையில் உள்ளனர் வைத்திய நிபுணர்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஆளணி அதாவது அப்ரூவ்ட் கார்டஸ் பதினெட்டாக இருக்கின்ற பொழுதும் எட்டு வைத்திய நிபுணர்களுக்கான வெற்றிடங்கள் அங்கு காணப்படுகின்றது இரண்டு பொது மருத்துவ நிபுணர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒருவர் மட்டுமே இருக்கின்றார் அவரும் வேறு வைத்தியசாலைக்கு மாற்றலாகிச் செல்ல இருக்கின்றார் குழந்தை வைத்திய நிபுணர்கள் இருவர் இருக்க வேண்டிய இடத்தில் எவருமே இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது மகப்பேற்று நிபுணர் சத்திர சிகிச்சை நிபுணர் கதிரியக்க நிபுணர் இல்லாத நிலை காணப்படுகின்றது இவர்கள் வெளிநாட்டு பயிற்சிக்காக சில வைத்திய நிபுணர்கள் செல்ல இருப்பதனால் இந்த நிபுணத்துவ வெற்றிடங்கள் ஏற்பட போகின்றன அதிகமான நோயாளர்கள் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைக்காகவும் போதிய வசதியின்மையால் அனுப்பப்படுகின்ற பரிதாப நிலைமை காணப்படுகின்றது போதிய நோயாளர் காவு வண்டிகள் ஆம்புலன்ஸ் தேவைப்பாடும் அங்கு மேலதிகமாக ஒரு தரமான வசதி கொண்ட ஆம்புலன்ஸ் ஒன்றையாவது மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் வைத்தியர் விடுதி வைத்தியர் நிபுணர் விடுதி என்பன தொழில்நுட்ப ஊழியர்கள் டெக்னிக்கல் ஸ்டாஃப் பிரச்சனை குறிப்பாக காப்பெண்டர் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் போன்ற தொழிலாளர்களின் நியம் நியமனம் முக்கியமையாகும் புதுக்குடிப்பு மாங்குளம் மல்லாவி என மூன்று ஆதார வைத்தியசாலைகளிலும் வைத்திய நிபுணர்கள் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது புதுக்குடிப்பு மல்லாவி ஆதார வைத்தியர்களில் சித் சத்ர சிகிச்சை கூடமில்லை புதுக்குடிப்பு ஆதார வைத்தியசாலையில் நாலு வைத்தியர்கள் மட்டுமே சேவையில் இருக்கின்றனர் இது இந்த வைத்தியசாலைக்கு போதுமானதாக இல்லை மாவட்டத்தில் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அடுத்தபடியாக புதுக்குடியிருப்பு வைத்தியசாலை அதிக மக்களுக்கு ஏறக்குறைய நாற்பத்தாயிரம் பேருக்கு சேவை வழங்குகின்ற பிரதான வைத்தியசாலையாகும் ஒட்டு சுட்டான் மூங்கிலாறு கொக்குழாய் நட்டாங்கண்டல் போன்ற பிரதேச வைத்திய சாலைகள் ஒவ்வொரு வைத்தியரை கொண்டே இயங்குகின்றது குறைந்தபட்சம் தலா இரு வைத்திய அதிகாரிகள் இருக்க வேண்டிய இடத்தில் வெளிநோயார் பிரிவுக்கு வருகின்ற அத்தனை நோயாளிகளுக்கும் சிகிச்சை அளிப்பவர் ஒரு ஒரு வைத்தியரால் முடியாத காரியமாகும் தேவிபுரம் ஐயன்குளம் போன்ற ஆரம்ப பிரிவு வைத்திய நிலையங்களுக்கு பிஎம்சியு நிரந்தர வைத்தியர்கள் இல்லாமையால் அயல் அயல் வைத்தியசாலைகளிலேயே பதில் கடமை செய்ய வேண்டிய நிலை காணப்படுகின்றது மேற்படி அனைத்து பாடசாலைகளிலும் நீண்ட காலமாக ஆளணி மீளாய்வு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் மாவட்ட பிரதேச ஆதார வைத்தியசாலைகளிலும் பிஎம்சியுக்களிலும் வைத்தியர்களினதும் சுகாதார நிபுணர்களினதும் தாதியர்களதும் ஆழனை மீளாய்வு செய்யப்பட்டு பற்றாக்குறைகள் தீர்க்கப்பட்டு வெற்றிடங்கள் நிரப்பும் பட்சத்திலேயே சீரான சேவைகளை மக்களுக்கு வழங்கப்படும் முடியும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் ஆளணி மீளாய்வு செய்யப்படவில்லை வடமாகாண சுகாதார திணைக்களம் ஆளா ஆளணி மீளாய்வு செய்து அனுப்பிய போதிலும் பப்ளிக் சர்வீஸ் கமிட்டியினால் பிஎஸ்சியினால் இன்னமும் பதில் தராமல் திரும்ப திரும்ப முல்லைத்தீவு மாவட்டம் புறக்கணிக்கப்படுவதாக தீர்வுக்குரிய விடியமாகும் பிளீஸ் டூ மினிஸ்ட் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையினானது ஆதார வைத்தியசாலையின் தரத்தில் கூட இல்லை அங்கிருக்கின்ற அண்மையில் மூன்று வருடங்களுக்கு முன்னர் தரம் ஏற்படுத்தப்பட்ட ஆதார வைத்தியசாலைகளான மல்லாவி மாங்குளம் பொதுக்குடிப்பு மற்றும் முருங்கன் வைத்தியசாலைகள் பிரதேச வைத்தியசாலை தரங்களுடனேயே காணப்படுகின்றன அங்கே எந்த வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை எக்ஸ் இயந்திரங்கள் இல்லை இரத்த வ வங்கிகள் இல்லை சத்திர சிகிச்சை கூடங்கள் இல்லை இவை நிவர்த்தி நிவர்த்திக்கப்படாமல் சீரான சேவையை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது இந்த நேரத்திலே கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பொதுவாக நாட்டிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே வைத்தியர்கள் பற்றாக்குறை ஒரு மோசமான விடயமாக இருந்து வருகின்றது இந்த நேரத்தில் ஒரு ஆலோசனையை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன் வைத்தியர்கள் பலர் என்று அரசியல் செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்றனர் தேர்தல்களில் போட்டியிட்ட பல வைத்தியர்கள் பாராளுமன்றத்திலும் இல்லை மாகாண சபைகளிலும் இல்லை வைத்தியசாலைகளிலும் அவர்களுடைய பணி இல்லை நேரடி அரசியலிலுமே இல்லை எனவே அமைச்சர் அவர்களை அமைச்சரவை அனுமதியுடன் மீளவும் சேவைக்கு அழைத்து ஆண்டபான் யுவர் ஐ மிஸ் ஓவர் ப்ளேஸ் இல்லவுன் பரவு நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என இந்த நேரத்தில் ஒரு ஆலோசனை கூறி நிறைவு செய்தேன் நன் வாண்டபுள் ஜீவன் தொன்னமான் யூஃப் சிக்ஸ் மினிட்ஸ் கௌரவ பிரதித்த விசாளர் அவர்களே இன்னைக்கு மலையகத்தில் இருக்க சுகாதார நிலைமை பற்றி கட்டணம் பேசியாகணும் முதல்ல சொல்லணும்னா இந்த நூரேலியா மற்றும் மஸ்கேலியா ஹாஸ்பிட்டலில் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்க உட்கட்டமைப்பு வசதிகள் சரியான குறைவு சுகாதார வசதிகளும் சரியான குறைவு இதை பற்றி மக்கள் திரும்ப திரும்ப காலமாக இதை பற்றி எங்கள் கவனத்துக்கு கொண்டாந்துருக்காங்க கட்டாயத்தை சீர்த்திருத்துவோம்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி மலையட்டில் ஆறு பிரதான ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஊழியர் பற்றாக்குறை ஒன்று இருக்குது அது டாக்டர்ஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டி நர்சஸாக இருந்தாலும் சரி தர்ஸ் அ வெரி பிக் ஷார்ட் ஸ்டாஃப் இஷ்யூ அதே நேரம் இந்த லிந்துல்லா ஹாஸ்பிட்டல் லிந்துல்லா ஹாஸ்பிட்டல் வந்து மண் சரிவு அபாய அபாயத்துக்கு உட்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அதை வந்து கட்டாயம் நாங்கள் இடமாற்றம் செஞ்சே ஆகணும் ஏன்னா ரீலோகேட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் சேவையை ஒரு நியாயமான முறையில் கொண்டு போக முடியும் அண்ட் இந்த சேம் வே மஸ்கேலியா மற்றும் கொட்டகலா ஹாஸ்பிட்டலில் தேர்ஸ் அ லேக் ஆஃப் கரோனர்ஸ் மஸ்கேலியா மற்றும் கொட்டகலா ஹாஸ்பிட்டலில் கரோனர் பற்றாக்குறை ஒன்று இருக்குது அதையும் நம்ம அதையும் நான் இந்த சபையில் தெரிவி தெரிய விரும்பும் அண்டு அங்கே இருக்க டாக்டர்ஸை உன்னைக்கு நான் பாராட்டி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி இருக்க டாக்டர்ஸ் வந்து நீங்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு வசதிகள் சரியான குறைவு ஆனாலும் இந்த குறைந்த வசதிகளை வச்சு டாக்டர்ஸ் வந்து அவங்களால எவ்வளோ சேவையாட்ட முடியுமோ சேவையாட்டிகிட்ருக்காங்க அதை கட்டாயம் பாராட்டி ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளும் ரிசோர்ஸஸும் கட்டாயம் ப்ரொவைட் பண்ணியாகணும் And same way, I would like to speak about the nutritious status of the mother and child, because, as we are aware, for a child, the early childhood care is very important, basically from pregnancy till about the age of eight, and we need to provide the nutritious, uh, nutritions that are needed for the healthy development of the child and the mother. But on the bright side, I would like to say the number of maternal deaths that have taken place in Noralia have reduced drastically in the past ten years.

யார் என்ன சொன்னாலும் கடைசியில் விழிப்புணர்வால் மட்டும்தான் இந்த கோவிட் நம்மளால் தாண்ட முடியும் அப்படி இருக்கும்போது வெளி மாவட்டத்திலேருந்து மக்கள் மலையகத்துக்கு வரதை கட்டாயம் தவிர்த்துக்கணும் ஏன்னா எல்லோரும் லைன் வீட்டில் இருக்காங்க அதே மாதிரி எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பலக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அண்ட் எங்கள் சைட்லேருந்து எங்கள் அமைச்சின் ஊடாக நாங்கள் வந்து இராணுவம் இராணுவத்துக்கும் சரி சுகாதார அதிகாரிகளுக்கும் சரி காவல்துறைக்கும் சரி நாங்கள் வந்து பிபிஇ கிட்லேருந்து அவங்களுக்கு தேவையான சேஃப்டி எக்யூப்மெண்ட் அத்தனையும் நாங்கள் தந்திருக்கோம் அதே மாதிரி இந்த தனிமைப்படுத்தி இருக்க மக்களுக்கு நாங்கள் வந்து நிவாரணப் பொருட்களும் வழங்கியிருக்கோம் ஆனால் ஒரு விஷயம் நான் இங்கே முக்கியமாக சொல்லி ஆகணும் இதெல்லாம் இது வரைக்கும் மலையகத்தில் இருந்த சுகாதார நிலைமைகள் ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியாகணும் அக்சசிபிலிட்டி டு குவாலிட்டி ஹெல்த் கேர் விச் இஸ் அன் எசென்ஷியல் ரைட் அதாவது தரமான சுகாதார சேவையை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய சவாலாக இருக்குது மலையகத்தில் ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று சொல்லியாகணும் இது கண்டிப்பாக போன வாரம் நான் பாராளுமன்றத்தில் பேசும்போது நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்னோட அனுதாபத்தை தெரிவிச்சிருந்தேன் மருதை தலைவர் இன்னும் ஒரு நபருக்கு நான் அடுத்த நாள் உடனே நான் போயிருந்தேன் அங்கே போய் அவங்க குடும்பத்தை பார்த்து பேசும்போது எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா அவருக்கு வந்து நெஞ்சு வந்து அக்ரபத்திர வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்காங்க அக்ரபத்திர வைத்தியசாலையில் வந்து வசதிகள் பத்தலைன்னு நூறு ஏழையா வைத்தியசாலைக்கு அனுப்பியிருக்காங்க அக்ரபத்திரேருந்து நூறு ஏழையா அது ஆம்புலன்ஸை போணுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் எடுக்கும் நானோயால் இவர் வந்து ஒரு தண்ணி கேட்டிருக்காரு அந்த தண்ணியை கூட தர முடியாமல் அவரும் அங்கேயே உயிரிழந்திருக்கார் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நிலைமை இங்கே நம்ம வந்து இந்த இந்த தோட்டப்பகுதிகளில் இருக்க அகர பத்தனையாக இருக்கட்டும் இல்லாட்டி டயகமாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி வைத்தியசாலைகள்லேருந்து நம்ம நிறைய பேர் வந்து கண்டிக்கும் நூறையில் அனுப்பிட்டுருக்கோம் ஆனால் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம் இப்படி இருக்கும்போது தேங்க்யூ ஆனால் இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சுகாதார சுகாதார சேவையை பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம வந்து தவிர்த்தாகணும் அன்னைக்கு நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த மூணு பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா என்கிட்ட அவங்க சொன்னது என்னென்னா அவங்க எங்களோட தந்தையை நாங்கள் காப்பாற்றிருக்கலாம் என்னோடய தந்தை மறைந்து போகும்போது கூட இதே நிலமை தான் என்கிட்ட இருந்துச்சு இப்படி இருக்கும்போது நம்ம கட்டாயம் ஒரு இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் உண்மைக்கும் இந்த விடயத்தில் நான் வெக்கப்படுற வேதனைப்படுறேன் இப்படி இருக்கும்போது கட்டாயம் மாற்றணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இன்னொரு உதாரணம் சொல்லி ஆகணும் நான் தேர்தல் முடிஞ்சு ஒரு ஒரு வார காலம் இரவு ஒரு பதினோரு மணிக்கு எனக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்துச்சு அதில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து என்னை என் ஃபோனில் பேசி சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க டிக்கோயா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அங்கே டிக்கோயா வைத்தியசாலைக்கு போகும்போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு கர்ப்பிணி பெண்கள் அட்மிட் ஆயிருக்காங்க அந்த நாற்பத்தி நாலு கர்ப்பிணி பெண்களுக்கு வெறும் இருபது கட்டல் தான் இருந்துச்சு ரெண்டு கர்ப்பிணி பெண்ணு ஒரு கட்டலில் போட்டிருக்காங்க ஆனால் இதான் திருப்பி ஆரம்பத்துலேருந்து இதே பிரச்சனை உட்கட்டமைப்பு வசதி ஆனால் ஒரு விஷயம் நான் வந்து சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்யராட்சி அவர்களுக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்லியாகணும் காரணம் என்னன்னா இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தின உடனே இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிளென்கன் ஹாஸ்பிட்டல் அந்த வேலை நடந்துட்டு இருக்கு அந்த உட்கட்ட வசதிகளை உருவாக்குறதுக்கு வேலை திட்டம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நுவரேலியா ஹாஸ்பிட்டலும் மலை மஸ்கேலி ஹாஸ்பிட்டலும் டயகமா ஹாஸ்பிட்டல் இந்த மூணு ஹாஸ்பிட்டலுக்கு கட்டாயம் முக்கியத்துவம் தந்தாகணும் அண்ட் கடைசியா இன்னொரு விஷயம் அதே மாதிரி கண்டி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எதிர்த்தரப்பில் கண்டி மாவட்ட உறுப்பினர் இருக்காரு அவருக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும் கண்டி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டி மாவட்டத்தில் தோட்டப்புறத்தில் இருக்க டிஸ்பென்சரிஸ் நிறையா மூடப்பட்டிருக்கு இப்படி மூடப்பட்டோன்னா உடனே அவங்களுக்கு இரு அங்கே இருக்க மக்களுக்கு தான் இது கஷ்டம் அதையும் நம்ம நம்ம வந்து ஒரு புது சிஸ்டம் ஒன்று கட்டாயம் கொண்டு வந்தாங்க அண்ட் லாஸ்ட்லி ஐ ஜஸ்ட் லைக் டு ஆட் வி ஆல்சோ ஆர் கம்மிங் அப் த ப்ரோக்ராம் ஹோப்ஃபுல்லி யூனோ வித் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் இஸ் வெல் டு இன்ட்ரடியூஸ் பாரமெடிக்ஸ் ஃபார் எமர்ஜென்சி சொல்யூஷன்ஸ் இந்த அப் கண்ட்ரி ஏரியாஸ் எஸ் ஆம்புலன்சஸ் கேன் நாட் ஆக்சஸ் சர்ட்டன் ஏரியாஸ் இந்த எஸ்டேட்ஸ் தேங்க்யூ இளங்கட்ட கரு செல்வராசா கஜேந்திர மெத்மா மினித்து அத்தகை காலியா குவித்து மாநிலம் கௌரவ அவைத்தலைவர் அவர்களே நாங்கள் இன்றைய தினம் இந்த சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்ட விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தவரையிலே ஒரு மிக மோசமான ஒரு யுத்தத்தினால் அழிக்கப்பட்ட வடகிழக்கு தாயகத்தை பிரேமிப்படுத்துகின்ற ஒருவனாக நான் இந்த அவையிலே இன்று இந்த விவாதத்திலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்திலே நான் ஒரு விடயத்தை கூறி தொடர விரும்புகின்றேன் கடந்த வாரம் இருபத்தோராம் தேதியிலிருந்து இருபத்தேழாம் தேதி வரை தமிழர்களுடைய விடுதலைக்காக உரிமைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவேந்துகின்ற ஒரு புனிதமான ஒரு காலம் அந்த காலப்பகுதியிலே அரசாங்கம் போலீஸாரையும் உளவுத்துறையினரையும் இராணுவத்தினரையும் பயன்படுத்தி மிக மோசமான அடக்குமுறைகள் மூலமாக ஜனநாயக உரிமைகளை அடக்குகின்ற ஒரு கருவியாக இன்று நீதிமன்றங்களை மாற்றி தமிழர்களுடைய அந்த நினைவேந்தல் உரிமையை மறத்திருக்கின்றது அதற்காக என்னுடைய வெண்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இது ஒரு சுகாதாரத்துறை சார்ந்த விவாதம் என்பதனாலே சுகாதார கௌரவ சுகாதார அமைச்சரும் இங்கே இருக்கின்றார் இந்த ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு உளவியல் ரீதியான ஆற்றுப்படுத்தல் என்பது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பது உங்களுக்கு நன்றாக புரியும் இந்த பதினோரு வருடங்களிலே இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே முடிவடைந்த இந்த இன இன அழைப்பு மூலமான யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உள ஆற்றுப்படுத்தல் செய்கின்ற ஒரு ஏற்பாடு நடைபெற்றிருக்கவில்லை சபாபத்துமணி எல்டிடி தஸ்தவாதிக்கு மேரட்டின் சம்விதான ඒවන් සම්විධානයක් පිළිබඳව පෙනේ හිටිනවනං මේ සභාවේ ආණ්ඩුක්‍රවවස්ථාව රට බෙදන්ඩගට එරෙහිව ්‍රතිච්ඥා දුන්න එකට පට හැනිේ. නිසා ගරු මන්තේතුමාගේ ප්‍රකාශය රට නීති උල්න්ගෙන කරනු ත්‍යාවලිය බතුමා ගෞදධදාන යමුම කරන. පටේ ී ල ගැන කටයුතු කරන්න අප ගරු කතානයකතුමාට ගැනන් තොයා බලන්න කිය ඉල්ලික් මත් කරනවා. නොට පොයි4ෝඩ. இது சுகாதார அமைச்சர் இருக்கின்ற இடத்திலே நான் தெளிவாக கூறுகின்றேன் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் ரீதியாக ஆற்றுப்படுத்துகின்ற செயல்பாடுகள் உங்களுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து பதினைந்து வரை இருந்த பொழுதோ அல்லது அதுக்கு பின்னரோ அல்லது இந்த கடந்த வருடத்தில் உங்களுடைய அரசாங்கம் மீண்டும் பதவியேற்ற பின்னரோ உருவாக்கப்பட்டிருக்கவில்லை இந்த போரில் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு தூரம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தங்களுடைய உறவினர்களை நினைவு என்பது அவர்களுடைய உலதை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடும் கூட மருத்துவ கோணத்தில் யோசித்தால் கூட உண்மையிலே அந்த நினைவேந்தல்களுக்கு நீங்கள் அனுமதித்திருக்க வேண்டும் கூட்டு நினைவேந்தல்களுக்கு இது இந்த லட்சக்கணக்கான மக்களை அந்த ஏழு நாட்களும் வீடுகளுக்குள் சிறைப்படுத்தியது போன்ற ஒரு நிலைமை தான் மீண்டும் உருவாக்கப்பட்டு மிக மோசமான உளவியல் ரீதியான ஒரு தாக்கங்களுக்கு மீண்டும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய இந்த ஜனநாயக படுகொலையை நான் மிக வன்மையாக மீண்டும் கண்டித்து பதிவு செய்து கொள்வதோடு நேத்திய தினம் அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் என்பது இருபத்தி ஏழாம் நிறைவு பெறுகின்றது நேத்திய தினம் தமிழர்களுடைய சைவ சமயத்தவர்களுடைய இந்து சமயத்தவர்களுடைய ஒரு மத வழிபாட்டு நாள் அதாவது வந்து கார்த்திகை விளக்கீடு அந்த கார்த்திகை விளக்கீட்டுக்காக விளக்கு கொடுத்த முற்பட்ட பல்கலைக்கழக மாணவர் ගරු සවාපතිතුමනනි සෞඛ්‍යමාර්තංශ වශ ීර්ෂ සාකච්ාවට බඳුන මේවස්ථාවේ ජාතිවාදී ප්‍රකාශ කරමින් මහ මුෘර්ගෙක් සමරීම පිළිබඳව සතියක්ක්වෙන් කරන්න මේ කරන ඉල්ලීම කිසිසෙත්ම සුදුසුනෑ මේ විවාදයට කිසිසේත් මදා නුවන කාරණයයක් පිළිබඳය තුම සඳහන් කරන්නේ එක අපේ විරද්ධය පල කරනවා. කරුවන්තතුමා රටේ මහා යුද්ධයක් තිබිල අසංහලා දැම එක.

அல்லது படுகொலை செய்துவிட்டு நீங்கள் அரசாங்கம் என்ற போர்வையிலே எங்கிருந்து கொண்டு எல்லாவற்றையும் மூடி மறைத்துக் கொண்டு செயல்படுவது மிருகத்தனமா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய இந்த அச்சுறுத்தல்கள் மூலம் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு எங்களை ஒடுக்கலாம் என்று சொல்லி தொடர்ந்து கனவு காணக்கூடாது அதை நான் தெளிவாக நான் பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்ததாக நேத்திய தினம் கார்த்திகை விளக்கீடு இந்து சைவ தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான மத நிகழ்வு அந்த நிகழ்வுக்காக விளக்கு கொளுத்த முற்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமல்ல வடகிழக்கிலே பல பொதுமக்கள் காவல்துறையினரால் ராணுவத்தினரால் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் கோப்பாய் ஓ யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன் முருகையா தரிசிகன் விஞ்ஞான பீடத்தின் ரெண்டாம் வருட மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கார்த்திகை விளக்கீட்டுக்கு விளக்கு கொளுத்தியதற்காக அவருக்கு அது ஒரு மத நிகழ்வு என்று கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு இனவாதம் அவருடைய தலைக்கேறின் இருக்கின்றது அல்லது அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை செய்தால் தான் உங்களிடம் பதவி உயர்வை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதற்காக அவர் தெரிந்து கொண்டும் அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தனமான செயல்பாட்டை செய்திருக்கின்றார் இதுதான் உங்களுடைய ஜனநாயகம் உங்களுடைய ஜனாதிபதியினுடைய ஜனநாயகம் இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கார்த்திகை விளக்கு விளக்கு கொடுத்துறது தெரிசமா வட் ஆர் யூ டோக்கிங் கொரோனா அடுத்தது நான் விடயத்துக்கு வருகிறேன் கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட பிற்பாடு கொரோனா நிலைமையை கையாள்வதற்கு நிதியை செலவழித்து வைத்தியசாலைகளை தயார்படுத்துமாறு சுகாதார அமைச்சினால் வடகிழக்கு பகுதி வைத்திய சுகாதாரத்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே அவர்கள் சுமார் நூறு மில்லியன் வரையான நிதியை செலவழித்து வடமாகாணத்திலே நூறு மில்லியன் வரையான நிதியை செலவழித்து அவர்கள் அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது அந்த நிதி உலக வங்கியினால் ஏற்கனவே தரப்படும் என்று சொல்லப்பட்ட பொழுதிலும் அரசாங்கத்திற்கும் உலக வங்கிக்கும் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையிலே அந்த நிதி தரப்படாதென்று சொல்லியும் ஏற்கனவே உலக வங்கியினாலே ப்ளீஸ் பிஎஸ்எஸ்பிண்ட் பிளீஸ் கிவ்மிஸ் உலக வங்கியினால் வழங்கப்பட்ட அந்த பிஎஸ்எஸ்பி என்கின்ற திட்டத்திற்கு வழங்கப்பட்ட நிதியிலிருந்து அதனை அதனை செலவிடுமாறும் சொல்லப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் இவ்வாறு செய்யக்கூடாது இந்த கொரோனாவுக்கு அவர்கள் மேற்கொண்ட செலவுகளை நீங்கள் வழங்குவதன் மூலமாக தான் உலக வங்கியினால் பிரைமரி ஹெல்த் கேர் ஸ்ட்ரெந்தினிங் ப்ரொஜெக்டுக்காக அவர்கள் பெற்றுக்கொண்ட நிதியை அந்த திட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அவர்கள் இப்பொழுது அந்த நிதியை கொரோனா தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதனை நீங்கள் மீள் நிதியீட்டம் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்வதோடு கொரோனா இயந்திரங்கள் என்பது உபகரணங்கள் மூலம் அதனை வேகமாக செய்வதற்கு கிட்டத்தட்ட ஆறு மணத்தியால எட்டு மணத்தியாலங்கள் வரை அந்த கொரோனா பரிசோதனை முடிவுகள் வருவதற்காக காத்திருக்க இருக்கின்றது அதனை தவிர்ப்பதற்காக இந்த வசதிகளை நீங்கள் செய்தர வேண்டும் என்று கேட்பதோடு

ඒක සංසෝ දෙනයවනා නැවත අපේ වැඩිපුර තියකට්ටකෙන් අඩුරන්න අඩුවෙන් තිෙනකට්ට දෙන්න කොට ති පාහගනේ නැන සමානව අඩු කරන්ටෙප දාය ීන කට්ට දෙකක් අඩු කරනවා පා තියන කට්ට දෙක් අඩු කරනවා ඇර ල නාට අඩුරල ති කිරල්ල තුම ඉල් නා ෙන් ර පයි ක්ගත් මම යාපත් ප ඒක එකක් කල ගෞරව සවක தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த சுகாதார அமைச்சினது இந்த விவாதத்திலே எனது கருத்துக்களை கூறுவதற்கான சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் கௌரவ உறுப்பினர் இஷாக் ரவுமான் அவர்களினுடைய உரையிலிருந்தே என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் இந்த நாட்டிலே இன்று சுகாதார அமைச்சும் சரி நாடும் சரி அரசாங்கமும் சரி நாட்டு மக்களும் சரி எதிர்நோக்கி இருக்கின்ற பிரதானமான அவதானம் கோவிட் இந்த கோவிட் பத்தொன்பது இந்த கொரோனா பிரச்சினை என்பது இது அரசியல் மயப்படுத்த படக்கூடாத ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த ஷாக்ரோமான் அவர்கள் முன்வைத்ததிலிருந்தே இது எந்த அளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது ஆகவே இங்கே அவையிலே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை கௌரவ அமைச்சரிடம் அதனை ஞாபகப்படுத்தி இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தினுடைய அவர்களினுடைய கலாச்சார அந்த பண்பாட்டுகளுக்கு அமைய அவர்களுடைய இந்த கொரோனா தொற்றினால் மரணமடைகின்றவர்களை அடக்கம் செய்வதற்குரிய அந்த சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதனை இன்னும் மீண்டும் மீண்டும் ஒரு அரசியல் காரணியாக அரசியல் பிரச்சனையாக எடுத்து இழுப்பறி நிலைக்கு தள்ள வேண்டாம் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக எங்களுடைய பெருந்தோட்ட சமூகத்தின் சுகாதார நிலை பற்றி இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் இங்கே இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சரவர்களுக்கு நன்றாக தெரியும் பெருந்தோட்ட துறையினது சுகாதார நடவடிக்கை என்பது மிக கீழ்மட்டத்திலே காணப்படுகின்ற ஒன்றென்பது இன்றும் கூட இந்த பெருந்தோட்டங்களிலே இருக்கின்ற பெருந்தோட்ட வைத்தியசாலைகள் அல்லது அவற்றை நாங்கள் பெருந்தோட்டத்திலே இருக்கின்ற மெடிக்கல் யூனிட்ஸுன்னு அழைக்கலாம் அல்லது டிஸ்பென்சரின்னு சொல்லி அழைக்கலாம் அங்கே இருக்கின்ற இஎம்ஏ என்கின்ற எஸ்டேட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் என்பவர்களால் தான் அங்கே அந்த டிஸ்பென்சரிகள் அந்த வைத்திய சாலைகள் வந்து நடத்தப்பட்டு வருகின்றது ஆகவே அரசாங்கம் ஒரு கொள்கை ரீதியான ஒரு ஒரு முடிவினை எடுக்க இருக்கின்றது இந்த பெருந்தோட்டத்துறையினது சுகாதார நிலை தொடர்பாக நான் அமைச்சரவருக்கு அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் கடந்த அரசாங்கத்தின் போது இந்த பாராளுமன்றத்தின் சுகாதார அமைச்சுக்குரிய துறைசார் மேற்பார்வை குழுவிலே இதற்கான ஒரு தீர்வை காணும் முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம் எங்களுடைய சக இருந்த உறுப்பினரான மயில்வாகனம் திலகராஜா அவர்களினுடைய அந்த முன்னெடுப்பிலே நாங்கள் பல சுற்றுக்கள் இந்த அமைச்சிலே இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள் இது சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து நாங்கள் இதற்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்வை நாம் கண்டோம் அது இந்த பாராளுமன்றத்திலே அந்த அறிக்கை இந்த பாராளுமன்றத்திலே காணப்படுகின்றது அதன் போது இந்த Merci. தோட்டங்களிலே ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது இந்த மெடிக்கல் சென்டர்ஸ் அல்லது அலகுகள் வைத்திய அலகுகள் இனம் காணப்பட்டது அதிலே ஏறக்குறைய ஐம்பது அலகுகளை அரசு நடத்துவதற்கு அரச அமைப்பாக நடத்துவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது மிகுதியையும் அரசாங்கம் உள்வாங்கி அது தொடர்பாக எவ்வாறு கையாளலாம் என்பது தொடர்பாக இந்த அறிக்கையிலே முழுமையாக இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் வடிவே சுரேஷ் மஹத்மாட்டம் விஷேடமாக மிக முக்கியமான ஒரு அமைச்சருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி வரவு செலவு திட்டம் உரையிலே மலையக மக்கள் சார்பாக எனக்கும் ஒரு சில விடயங்களை முன்வைக்க கிடைத்துவிட்டு என்னுடைய மக்கள் மதுரை மாவட்ட மக்களுக்கும் மலையக மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சுகாதார அமைச்சு மலையக மக்களுக்கு ஒரு எட்டா கனியாக இருந்த இந்த சுகாதாரத்துறையை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கும் பத்தாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே பிரதி சுகாதார அமைச்சாக இருந்த காலகட்டத்திலே தேசிய சுகாதாரத்தோடு அமைச்சோடு இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அதன் அடிப்படையிலே நானூற்றி அறுபத்தி மூன்று பெருந்தோட்ட வைத்தியசாலைகளில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு தோட்ட வைத்தியசாலைகளை அரசாங்கத்துக்கு உள்வாங்கி எம்பிபிஎஸ் வைத்தியலை நியமித்து பல்லாயிரக்கணக்கான குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள் மிட்வைஃப்கள் நியமிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு எனக்கு மழை மக்கள் மதுரை மாவட்ட மக்கள் வழங்குகிறார்கள் அந்த அடிப்படையிலே இன்று ஓரளவிற்கு சுகாதாரத்துறையிலே இந்த மலை இளைஞர்கள் தொழில் வாய்ப்பை பெற்றும் அதே போன்று தன்னுடைய சொந்த தாய்மொழியிலே அந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் நோயாளிக்கும் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது இருந்தாலும் கூட இது வெறுமனே ஒரு பதினைந்து வீத சம்ம வீத சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையே தரப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு வைத்தியத்தான் இருக்கின்றார் ஆனால் வைத்தியசாலைகள் கட்டிடங்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் கூட அந்த வைத்தியசாலை சேவை செய்வதற்கு வைத்தியர்கள் பற்றாக்குறை மிக மோசமான நிலைமையிலே வைத்திய பற்றாக்குறை அங்கு இருக்கின்றது இது கடந்த அரசாங்க காலத்திலும் கூட கட்டிடங்கள் கட்டப்பட்டது வெறும் உவாப்பர பிரதேசத்தில் ஆரம்பித்து வெளிமடை பண்டாரவலை அப்புத்தலை பல்லக்கட்டு ஆலியலை மதுரை பசல் உணுகளை மருசீம போன்ற பிரதேசங்களில் பெருந்தோட்டங்களில் ஆக குறைவான இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் இருக்கின்ற சூழ்நிலை பசறையிலே கணவர்கள பகுதியிலே கொரோனா பத்து பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனாவை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது பிசிஆர் இன்னும் முடிவடையாத நிலைமையிலே இருக்கின்றது இன்னும் நிறைய பேர்த்துக்கு பிசிஆர் டெஸ்ட் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கின்றது இந்த அடிப்படையிலே இந்த சுகாதாரத்துறையை ஊக்குவிக்க வேண்டிய ஒரு பாரிய கடப்பாடு இருக்கின்றது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று சொல்வதை விட விசேடமாக சுகாதாரம் என்பது ஒரு நோய் என்பது இனம் மதம் கட்சி பார்த்து வருவதல்ல ஆகவே பெருந்தோட்டுத்துறை மலையகத்தினுடைய வைத்தியசாலைகளை தரமுயர்த்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் என்று இருக்கின்றது அதே நேரத்தில் மொழி பிரச்சனை இருப்பது காரணத்தினால் தமிழ் பேசக்கூடிய குடும்ப நல உத்தியோகஸ்தர்களையும் அதுக்கு தேவையான சுகாதார பரிசோதனை நியமிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆகவே சுகாதார அமைச்சருக்கு நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதற்குரிய வரைவுகள் நான் வரைந்து ஒரு சட்ட வரைபடம் வரைந்து அமைச்சரின் அங்கீகாரமும் பெற்றிருக்கின்றது நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை மட்டும்தான் இருக்கின்றது ஆகவே நான் கௌரவத்துக்குரிய சுகாதார அவர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதனை பெருந்தோட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் அல்லது இன்று கொத்தனி கொரோனா கொத்தனி பெருந்தோட்டங்களிலே இந்த கொரோனா பரவு பரவி ஆனால் தடுப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் அவர்கள் அங்கு பாவிப்பது பொது மனசு கூடம் பொதுவாக குடியிருக்கும் இடம் ஆகவே வேலை செய்யும் இடம் ஒரு டீமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேயிலை தொழிற்சாலையிலே ஒன்றாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த கொரோனா நோய் பரவுமையானால் பாரிய ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் மூங்கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஒரு நாடு என்ற வகையில் ஆகவே ஒரு நாடு என்ற வகையில் நான் மிகவும் கௌரவத்துடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பெருந்தோட்டத்தினுடைய சுகாதாரத்துறையை தயவு செய்து ஊக்குவித்து அங்கே தாய் செய்ய இறப்பு கர்ப்பிணி தாய்மார்கள் அந்த இந்த வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு திட்ட வரைவு நான் முன்பு கூறியது போல அங்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த சுகாதார அமைச்சரே பெருந்தோட்ட சுகாதார பிரிவு புறம்பாக செயற்பட்டது இன்று செயற்பட்டது இல்லை மாகாண சுகாதாரத்திலும் கூட பெருந்தோட்டத் துறையிலே அந்த சுகாதாரத்தை ஊக்குவிப்பதற்குரிய ஒரு ஒரு அங்கீகாரங்கள் அதற்குரிய ஒரு தொடர்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது ஆகவே நான் நினைக்கின்றேன் மிக விரைவிலே ஒரு அரசாங்கம் என்ற வகையிலே இந்த சு மாகாண சபையெல்லாம் கலைத்து கலைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அங்குள்ள ஆளுநர்களோடு தொடர்பு கொண்டு பெருந்தோட்டம் வழங்குறதுல அவேர்னஸ் ப்ரோக்ராம் தெளிவூட்டும் நிகழ்ச்சி

කර අනුවත් න වතු කරේ. ඒවගේ වැඩිය තු කරට. ති තු කර ෂ බයි. క పావ్చ . క . ක් ැති. විශෂ තුක සබ සබ නි ්‍රදේශ වගේ තුක පල සබධ වෙ, කිර ටన. అනි ौ ස කර టතු ර ం. இலங்கடகரு எஸ் எம் எம் முசாரூது தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே இந்த சுகாதார அமைச்சு தொடர்பான விவாதத்தில் எனக்கும் பேச கிடைத்தமைக்காக நான் நன்றி கூறுகின்றேன் இன்று இந்த கொரோனாயிலும் கொடிய நோய் உலகம் முழுவதையும் ஆட்டி படைக்கின்ற இந்த சூழலில் இலங்கை மெதுமெதுவாக தன்னுடைய வளர்ச்சியை காண்பதற்கான கனவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் கொரோனாவினுடைய தாக்கம் எமக்கும் ஒரு பெரும் பாதிப்பை செலுத்தியது முதலாவது அலையிலே எமது நாட்டை மிகச் சிறப்பாக முகாமை செய்து மக்களை காத்தமைக்காகவும் இரண்டாவது அலையிலும் போராடி கொண்டிருக்கின்றமைக்காகவும் இந்த சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர்கள் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர்கள் அதே போன்று சுகாதாரத்துறை ஊழியர்கள் இந்த நாட்டினுடைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதேபோன்று பிஎச்ஐமார்கள் என யார் யாரெல்லாம் இந்த கொரோனாவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக போராடுகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை முதற்கண் நான் இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கொரோனா என்கின்ற இந்த நோய் ஏற்படுத்தி இருக்கின்ற அழிவு சாதாரணமானதல்ல இலங்கையின் எல்லா துறைகளும் சீரழிந்து சின்னாபின்னமாக இருக்கின்ற சூழலில் நாம் எல்லோருமாக சேர்ந்துதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு அழிவு என்பது ஒரு ஆரம்பத்துக்கு வழிவகுக்கும் விதமாக அமைகின்ற போதுதான் நிச்சயமாக இந்த நாட்டிலும் ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் ஜப்பான் போன்ற நாடுகளை நாம் முன்னுதாரணமாக எடுக்கலாம் ஹிரோசிமா நாகசாகி போன்ற நகரங்கள் இரண்டாம் உலகமாக யுத்தத்தில் குண்டு தாக்குதலால் அழிந்த போதும் இதற்கு பிறகு இந்த நாடு சின்னா பின்னம் ஆகிவிடும் என்பதாக எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த அழிவில் இருந்துதான் எல்லோருக்குள்ளும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதான ஒரு தார்மீக உணர்வு பிறந்து ஜப்பான் என்று மிக பெரும் வல்லரசாக திகழ்கிறது அதே போலதான் சுனாமி பேரலையால் அழிந்து போன பல்வேறு நாடுகள் தங்கள் நாட்டை கட்டியெழுப்பதற்கான ஒரு உந்துதலை அவ்வாறான அழிவுகளில் இருந்துதான் பெற்றுக்கொண்டன இதே போல இந்த கொரோனா தாக்கத்தினால் நாங்கள் இன மத மொழி கட்சி பேதங்கள் அற்று இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவையை உணர வேண்டும் என்பதைத்தான் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இனவாதம் என்பது ஒரு தேர்தலை வெற்றி கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பாக அமையலாம் ஆனால் இனவாதம் என்பது ஒரு நாட்டை வளர்ச்சி வளர்ச்சியடைய செய்வதற்கு ஒருபோதும் பங்களிக்காது என்கின்ற யதார்த்தத்தை இந்த சபையில் இருக்கின்ற இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எமது நாட்டை பொறுத்தளவிலே சுகாதாரத்துறை உண்மையில் சாதாரணமான எளிமையான மக்களினுடைய வாழ்க்கையிலே இந்த அரசாங்கத்தினுடைய சுகாதார சேவையினால் பல்வேறு முன்னேற்றங்களை நாம் கண்டிருக்கின்றோம் போலியோவை முற்றாக ஒழித்த நாடு யானைக்கால் நோயற்ற நாடு அதேபோன்று இரண்டாயிரத்து பனிரெண்டு மலேரியா நோயற்ற நாடு என்று தென்னாசிய பிராந்தியத்தில் சுகாதாரத்துறையில் நாம் நிலைநாட்டிய சேவைகள் கொஞ்ச அல்ல எனவே இவ்வாறான சாதனைகள் படைத்த நாங்கள் இந்த கொரோனா தாக்கத்திலும் கூட உலகத்தில் உள்ள ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது முடிந்த அளவுக்கு நாங்கள் இதனை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக போராடி வருகின்றோம் எல்லா உலக வல்லுநர்கள் இருக்கின்ற சூழலிலும் எமது நாட்டின் உள்ளே வளங்களை கொண்டு நாங்கள் இந்த இவ்வகையான நோய்களை கட்டுப்படுத்துவதிலே பெரும் பங்காற்றி வருகின்ற ஒரு விடயத்தை இங்கே நினைவு கூர்ந்த நிலையில் இவ்வாறான ஒரு சூழலில் எல்லோருக்குள்ளும் இப்பொழுதும் மிகுந்த கவலையாக இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் டபிள்யூஹெச்ஓ போன்ற உலக சுகாதார ஸ்தாபனம் ஒரு தொழில்நுட்ப விடயத்தில் உலகத்திற்கே வழிகாட்டி கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட எக்ஸ்பர்ட்ஸ்களை கொண்டிருக்கின்ற இந்த சுகாதார ஸ்தாபனம் அதே போன்று யுனெஸ்கோ போன்ற அமைப்புகளினுடைய அறிவுறுத்தல் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது இன்று இந்த முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்ற ஒரு விடயம் பெரும் துயரமாக மாறி இருக்கின்றது இங்கே ஒரு விடயத்தை நான் வலியுறுத்தி கொள்ள விரும்புகின்றேன் இனவாதிகள் என்பவர்கள் அரசியல்வாதிகளாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதல்ல அதிகாரிகளாகவும் இருக்க வேண்டும் அதிகாரிகளாகவும் இருக்கலாம் என்ற ஒரு விடயத்தை இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்யலாம் என்கின்ற விவகாரம் உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற சூழலில் முஸ்லிம்கள் இலங்கையில் இவ்வாறு நல்லடக்கம் செய்யப்படாமல் எரிக்கப்படுகின்றதன் பின்னணியில் எக்ஸ்பர்ட்ஸ் கொமிட்டி என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தால் சுகாதார ால் இந்த ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கார் நிபுணர்களினுடைய பிழையான வழிகாட்டுதல்களால் தொடர்ந்தும் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய மத கலாசார நம்பிக்கைகள் எல்லாம் சிதைந்து போய்கொண்டு ஒடிந்து போய்கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு சமூகம் இந்த கொரோனா நோய் தாக்கத்தால் இரட்டிப்பு பாதிப்பை அடைந்து கொண்டிருப்பதை இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் இங்கே நாம் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த கொரோனா தாக்கத்தினால் ஏற்படுகின்ற இறப்பை விடவும் இரண்ட உடல்களை எரிப்பதனால் வருகின்ற வலி முஸ்லீம் சமூகத்திற்கு ஒரு பெரும் வழியாக இருக்கின்றது எனவே இந்த எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லப்படுபவர்கள் டபிள்யூஹெச்ஓவில் இருக்கின்ற நிபுணர்களை காட்டிலும் மிகுந்த நிபுணர்களா என்கின்ற கேள்வியை நான் இங்கே நியாயமாக எல்லோர் முன்னும் வைக்க விரும்புகின்றேன் இந்த துறைசார் விற்பனர்கள் கொண்ட குழாமில் உள்ளவர்களினுடைய கருத்துக்கள் சோசியல் மீடியாக்களிலே அதே போன்று தொலைக்காட்சிகளிலே நாம் பார்க்கின்ற போது ஒரு அதிகாரிகளினுடைய கருத்துக்களாக அல்லாமல் இனவாதம் மிகுந்த அரசியல்வாதிகளினுடைய கருத்துக்களாக இந்த அதிகாரிகளினுடைய கருத்துக்கள் பிரதிபலிப்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அரசாங்கத்திலே ஜனாதிபதி அதே போன்று பிரதமர் சுகாதாரத்துறை அமைச்சர் அரசாங்க பக்கத்தில் இருக்கின்ற பல பேர் முஸ்லிம் சமூகத்தை மாத்திரமல்ல கத்தோலிக்க சமூகத்தினுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்ற செய்யலாம் என்கின்ற விடயத்துக்கு அனுமதி அளித்திருக்கின்ற சூழலில் இந்த அதிகாரிகளை காரணம் காட்டி தொடர்ந்தும் இவ்வகையான ஒரு தவறு உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இலங்கையில் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளாமல் நிலைக்கு சுகாதாரத்துறை சென்றுவிடக் கூடாது என்கின்ற மிக பணிவான வேண்டுகோளை இந்த இடத்தில் நான் முன்வைத்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன் இம்ரான் மெத்துமா பாக நன்றி சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இன்று சுகாதார அமைச்சின் கீழே குழுநிலை விவாதத்தில் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கிய மீட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நேரமும் குறுகி காணப்படுகின்ற காரணத்தினால் உண்மையிலே என்னுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையினுடைய நிலவரத்தை சற்று இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கின்றேன் கிண்ணியா வைத்தியசாலையை சுமார் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் உருவாக்குகின்றார்கள் வைத்தியசாலையை கிண்ணியா பிரதேச மக்கள் மட்டுமல்ல கிண்ணியாவை சூழ உள்ள பிரதேச மக்களும் பயன்படுத்துகின்றார்கள் திருகோணமலையில் துரிதமாக வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையில் முக்கிய பகுதியாக உள்ள மாபிள் பீச்சும் கிண்ணியா வைத்தியசாலைக்கு மிக அருகில் அமைந்திருப்பதனால் சுற்றுலா வரும் வெளி மாவட்ட மக்கள் அவ் வைத்தியசாலையை பயன்படுத்துகின்றார்கள் அது மட்டுமல்ல கிண்ணியா பிரதேசத்துக்கு அண்மையில் உள்ள சின்னம்புள்ளச்சேனை வெள்ளைமணல் நாச்சிக்கூடா சீனகுடா பகுதிகளில் இராணுவ விமான முகாம்கள் இருக்கின்ற காரணத்தினாலும் போலீஸ் நிலையங்கள் இருக்கின்ற காரணத்தினாலும் அங்கு பயிற்சி பெறுகின்ற ராணுவ வீரர்கள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் கிண்ணியா வைத்தியசாலையை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது இங்கு சில விடயங்களை நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் திருகோணமலை வைத்தியசாலையிலும் வழி நோயாளர் பிரிவிலே சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கையை பார்க்கும் போது திருகோணமலை வைத்தியசாலையிலே ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஒரு நோயாளிகளும் தரமேயிலுள்ள கந்தலா வைத்தியசாலையில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு நோயாளர்களும் தரமேயிலுள்ள கிண்ணியா வைத்தியசாலையிலே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி மூன்று நோயாளர்களும் சிகிச்சை பெறுகின்றார்கள் மற்றும் ஏனைய வைத்தியசாலைகளை விட கிண்ணியா வைத்தியசாலைகளில் தான் அதிகமான பிரசவங்களும் சத்திர சிகிச்சைகளும் இடம்பெறுகின்றன இந்த வைத்தியசாலையிலே நாளொன்றுக்கு ஐநூற்றி ஐம்பது தொடக்கம் அறுநூறு பேர் வரை சிகிச்சை பெறுகின்றார்கள் நூறு பேர் அனுமதிக்கப்படுகின்றார்கள் மாதம் நூற்றி ஐம்பது இருநூறு வரையிலான பிரவசங்கள் இந்த வைத்தியசாலையிலே நடைபெறுகின்றது ஆனால் இந்த வைத்தியசாலையிலே பாரிய ஆலனி பற்றாக்குறை நிலவுகின்றது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆலனி தவலின்படி இது இன்னும் சுகாதார திணைக்களத்தினால் அனுமதிக்கப்படாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது ஆகையால் அவற்றையும் கருத்தில் கொள்வதோடு இந்த வைத்தியசாலையிலே நாற்பத்தி ஒரு வைத்தியர்கள் கடமையாற்ற வேண்டும் ஆனால் தற்போது இருபத்தி நான்கு வைத்தியாளர்களே கடமை புரிகின்றார்கள் எண்பத்தி எட்டு தாதிகள் கடமையாற்ற வேண்டும் ஆனால் நாற்பத்தி ஆறு தாதிகள் கடமை புரிகின்றார்கள் இங்கு கடமை புரிந்து ச சத்திர சிகிச்சை நிபுணர் அதே போன்று குழந்தை தொடர்பான விசேட நிபுணர் ஆகியோர் பதிலீடின்றி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுக்கான பதிலீடு யாரும் இதுவரை காலமும் நியமிக்கப்படவில்லை போன்று சுனாமியினால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டதன் பின் இத்தாலி அரசு நிதி உதவியின் மூலம் பத்து வருட கால உத்தரவாதத்துடன் நிர்மாணிக்கப்பட்ட இந்த வைத்தியசாலை பதினாறு வருடங்களுக்கு வருடங்கள் சென்ற பின்னும் இந்த வைத்தியசாலை எந்தவித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையிலே காணப்படுகின்றது இதோ அதே போன்றுதான் இங்கிருக்கின்ற குறைபாடுகளிலே கழிவு நீர் வெளியேற்றும் வசதி இல்லை வைத்தியர் நோயாளிகளுக்கான மலசல கூட வசதிகள் இல்லை இங்கு அவசர சிகிச்சை பிரிவிலே அதாவது நன்றி அதே போன்று ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் உபயோகிக்கின்ற வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவு இரண்டு கட்டி கட்டில்களே காணப்படுகின்றன ஆகியால் இவ்வாறான பல குறைகள் காணப்படுகின்றது இதே போன்று மூதூர் வைத்தியசாலையிலும் இவ்வாறான குறைகள் காணப்படுகின்றது ஏனைய விடயங்களை அன்சார்படுத்துமாறு இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு உண்மையிலே இந்த இடத்திலே நான் நினைக்கின்றேன் இங்கு பேசுகின்ற அநேக மாணவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் இந்த ஜனாசா எரிப்பு சம்பந்தமான விடயம் உண்மையிலே இந்த ஜனாசா சம்பந்தமான விடயத்திலே அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது இன்று டபிள்யூஹெச்ஓால் சொல்லப்பட்டிருக்கின்ற எத்தனையோ விடயங்களை இந்த அரசாங்கம் பின்பற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதில் மாத்திரம் ஏன் இவர்கள் இவ்வாறு தாமதிக்கின்றார்கள் அல்லது எந்த நோக்கத்துக்காக இவர்கள் தாமதிக்கின்றார்கள் என்பது இன்னும் விளங்காத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது இன்று அமைச்சினால் சொல்லப்படுகின்ற விடயங்களை நாங்கள் கேட்டு அதன் அதன்படி நாங்கள் நடந்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் இந்த சுகாதார அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டது மினுவாங்குடைய நோயாளிகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நாட்டை முழுமையாக மூட வேண்டும் என்று அந்த சுகாதார அமைச்சி இருக்கின்ற அதிகாரிகள் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இப்பொழுது குழு அமைத்து அல்லது இந்த குழுவின் தீர்மானத்தின் மூலமாக நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள் போன்று இருபது திருத்த சட்டத்துக்கு ஆதரவு அளித்த எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அதாவது இருபதாம் திருத்தத்துக்கு ஆதரவை வழங்கியற்கு பின்னர் இன்று அரசாங்கத்திடம் இவ்வாறு கேட்கின்றது உண்மையிலே ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது

அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலே கருத்தில் கொண்டு எங்களுடைய நீதி அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு எங்களுடைய முஸ்லீம்களுடைய உரிமையான இந்த அதாவது கோவிட்னால் இறக்கின்ற மரணிக்கின்ற எங்களுடைய ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கான அனுமதியை நீங்கள் தர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி Honorable S. you have 14 minutes. Kaurava, உறுப்பினர் அவர்களே நான் இந்த இடத்திலே சுகாதாரத்துறை சம்பந்தமாக சில விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தரை தொடர்புகளற்ற தீவக பகுதிகளாக நெடுந்தீவு நைனாதீவு அனலதீவு எழுவதீவு போன்ற தீவுகள் தனித்தீவுகளாக காணப்படுகின்றன குறிப்பாக நெடுந்தீவு என்பது இலங்கையிலே உள்ள பிரதேச செயலகங்களில் ஒரு தனி பிரதேச செயலாளர் பிரிவுகளை கொண்ட தனி செயலாளர் பிரிவான தனியான ஒரு தீவு இலங்கையினுடைய ஜாழ்ப்பாணத்தினுடைய குடிகட்டுமான் பகுதியில் இருந்து என்பது பன்னிரண்டு கடல் மயில்கள் தாண்டித்தான் அந்த தீவுக்கு பயணம் செய்ய வேண்டும் அவ்வாறான ஒரு தனி பிரதேச செயலாளர் பிரிவாக இருக்கின்ற நெடுந்தீவிலே ஒரு சரியான வைத்தியர் இதுவரை நியமிக்கப்படவில்லை நிரந்தரமாக ஒரு வைத்தியர் நியமிக்கப்படாமல் பென்ஷன்லே சென்ற வைத்தியர்களை தற்காலிகமாக நியமனம் செய்வதன் ஊடாக அங்கே வாழுகிற ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு சுகாதாரத்துறை அவர்களை புறந்தள்ளியோர் நிலையே காணப்படுகின்றது குறிப்பாக எல்லா பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் ஒரு எம்ஹெச் டிவிஷன் உண்டு அந்த எம்ஹெச் டிவிஷன் இந்த நெடுஞ்சீவுக்கு மட்டும் இல்லை ஏன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிராந்திய சுகாதார திணைக்களம் ஏன் அதனை அவ்வாறு செய்கிறது என்றும் தெரியவில்லை கேட்டால் இது மத்திய அரசு தான் இந்த நியமனத்தை செய்வதன் காரணமாக அங்கு ஒரு சுகாதார வைத்திய அதிகாரி கூட நெடுந்தீவுக்கு நியமிக்கப்படவில்லை இவ்வாறு ஒரு புறந்தள்ளப்படுகின்ற இடமாக இந்த நெடுந்தீவு வைத்தியசாலை காணப்படுகின்றது அதிகமான விபத்துக்களாக இருக்கட்டும் அல்லது பாம்புக்கடிகள் அவர்களுக்கு ஏற்படுகிற நோய்கள் சம்பந்தமாக எதனையும் வழங்குவதற்கு யாரும் அங்கு இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது அண்மையில் கூட கொரோனா என்கிற விடயத்தை மையப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் நெடுந்தீவுக்கான படகு சேவைகள் கூட நிறுத்தப்பட்டிருந்தது நெடுந்தீவிலே வைத்தியர் இல்லை இதேபோல் அனலதிவிலே வைத்தியசாலை இருக்கின்றது ஆனால் நிரந்தரமான வைத்தியர் இல்லை நைனாதீவுக்கு வைத்தியர் நிரந்தரமாக இல்லை எழுபதிவுக்கான வைத்தியர் செல்வதில்லை இவையெல்லாம் தரையோடு தொடர்பில்லாத தனித்தீவுகளாக இருக்கின்ற தீவகப் பகுதிகளின் வைத்தியசாலைகள் நான் நேற்றைய தினம் கூட சுகாதார அமைச்சரிடம் இந்த விடயந்தொடர்பிலே பேசியிருந்தேன் தயவு செய்து இதனை கவனத்தில் எடுங்கள் இதற்கு நிரந்தரமான தீர்வை காணுங்கள் மிக முக்கியமாக அங்கே ஒரு பாம்பு கடியோ அல்லது ஏதாவது ஆபத்தண்டால் அவர்களை யாழ்ப்பாண வைத்தியசாலையை கொண்டு வருவதற்கான ஒரு படகு ஆம்புலன்ஸ் சேவை கூட தீவிரமான முறையிலே அங்கு இல்லை தனியார் படகுகளில் அல்லது ஏதாவது ஒரு சிறிய வள்ளங்களில் தான் அவர்களை இந்த வைத்தியசாலையை கொண்டு வர நிலைமை காணப்படுகிறது இந்த நிலைமைகளை மாற்றுங்கள் இந்த இதுவரை அரசாங்கத்தினால் ஒரு படகு ஆம்புலன்ஸ் சேவை கூட அங்கு செய்யப்படவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது ஆகவே இலங்கையிலே அங்கு செல்லுகின்ற வைத்தியர்களுக்கு ஒரு சிறப்பான இன்சென்டிவ் அவர்கள் சிறப்பான ஒரு நிதியுதவியை செய்தால் அவர்கள் கட்டாயமாக அங்கே சென்று பணிபுரிவார்கள் இதனை ஒன்றில் வடக்கு மாகாணம் செய்ய முடியாமல் அதிகாரம் இல்லாமல் நிற்கிறது மத்திய அரசை கேட்டால் சொல்கிறது நாங்கள் இலங்கையில் எல்லா இடங்கள்லையுமே அதை பார்க்க வேண்டுமே ஆகவே நாங்கள் அதனை கவனிக்க முடியாது என்கிறார்கள் ஆனால் இது ஒரு தனி தீவுகளாக இருப்பவை இது சின்ன கிராமங்கள் அல்ல தரை தொடர்பில்லாத தீவுகள் இதனை நீங்கள் கவனத்தில் எடுத்து இதற்கான ஒரு தனியான சிறப்பு படிகளை வழங்குவதன் மூலாகத்தான் அங்கே ஒரு தாதியர்களையோ வைத்தியர்களையோ பணிக்கு அமர்த்த முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் மிக முக்கியமாக கௌரவ அமைச்சரவர்களே கிளிநொச்சி வைத்தியசாலையினுடைய ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட் விபத்து பிரிவு நீண்ட காலமாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது ஆனால் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட ஒன்றாக இதுவரை செய்யப்படவில்லை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கான ஸ்டெப் டூ லெவல் டூ ஆரம்பிக்கப்படுற பொழுது செய்யப்படும் வந்தார்கள் இப்பொழுது நெதர்லாந்து திட்டத்துக்கூடாக பெண்களுக்கான பன்னியல் பெண்களுக்கான நோயியல் பிரிவொன்று ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது ஆனால் அதிலே விபத்து பிரிவு இல்லை ஆனால் கேட்டால் வைத்தியசாலையினுடைய லெவல் டூவை கேட்டால் அதுதான் என்று காட்டுகிறார்கள் அங்கே போய் நின்று இது நெதர்லாந்து ப்ராஜெக்ட் என்றால் இல்லை இதுதான் என்று காட்டுகிறார்கள் இங்கே திட்டங்களையும் மாற்றி உலக வங்கியின் உதவியோடு கட்டம் ஒன்று வைத்தியசாலை பணிகள் கிளிநொச்சியில் நிறைவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கட்டம் இரண்டு இன்னும் தொடங்கப்படவில்லை நாங்கள் பல முறைகள் இங்கே சொல்லியிருந்தோம் இந்த மிக முக்கியமாக இந்த விபத்து பிரிவு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டுகளிலே கிளிநொச்சியிலே மிக முக்கியமான பிரதான வீதிகளை உள்ளடக்கிய பிரதான மைய பிரதேசத்திலே கிளிநொச்சி வைத்தியசாலை அமைந்து காணப்படுகிறது குறிப்பாக வவுனியாவில் இருக்கின்ற விபத்து பிரிவை தாண்டினால் யாழ்ப்பாண வைத்தியசாலைதான் அடுத்த விபத்து பிரிவு ஒரு நீண்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரமான ஏனையின் பாதையிலே பிரதான பாதைக்கு சமாந்தரமாக ரயில் பாதையும் இருக்கின்ற அடிக்கடி விபத்து நடக்கிற இந்த இடத்திலே விபத்து பிரிவில்லாத ஒரு அங்கு காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபதுகளிலே கிட்டத்தட்ட இந்த விபத்து மரணங்களாக ஆயிரத்தி நாற்பத்தி நாலு விபத்துக்களுடன் நூற்றி எழுபத்தெட்டு மரணங்கள் நடந்திருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் இது நான் ரெண்டாயிரத்தி பத்திலேருந்து சொல்லவில்லை பதினெட்டு பத்தொன்பது இருபதிலே ஆயிரத்தி நாற்பத்தி நாலு விபத்துகளில் நூற்றி எழுபத்தெட்டு மரணங்கள் போக்குவரத்து பாதைகளில் நடைபெற்றிருக்கிறது இதனை விட ரயில் போக்குவரத்து பாதையிலே ஏழு மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது தூக்கு மாட்டிக்கொண்டு மரணங்களை தழுவியவர்கள் நூற்றி ஏழு பேர் மரணித்திருக்கிறார்கள் அதைவிட நஞ்சருந்தி தற்கொலை செய்தவர்கள் அறுபத்தொன்பது பேர் இருக்கிறார்கள் எண்ணூற்றி முப்பத்தாறு பேர் அவ்வாறு நஞ்சருந்திய நிலையில் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீரிலே மூழ்கி தொண்ணூற்றி ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் அதைவிட பாம்புக்கடி மிக முக்கியமான பிரதேசங்களில் பட்டைகள் காடுகள் பள்ளங்கள் தண்ணிகள் கூடிய இடம் இந்த இடத்திலே இருக்கின்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே அஞ்சூற்றி பதிமூன்று பேரும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே இன்று வரை இருநூற்றி இருபத்தேழு பேருமாக எழுநூற்றி நாற்பது பேர் பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனை விட வேறு வகையான மிருகங்கள் நரிகள் யானைகளால் தாக்கப்படுதல் வீட்டிலே வளர்க்கின்ற நாய்களால் பாதிக்கப்படுதல் என்ற அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு பேரும் ரெண்டாயிரத்தி இருபதிலே அஞ்சூற்றி எண்பத்தி ரெண்டு பேருமாக ஆயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தெட்டு பேர் இந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனை விட ஏனைய நோய்களுக்காக அவசரமான சிகிச்சைக்காக வருகிற ஏனைய பூச்சிக்கடிகளுக்குடாக பாதிக்கப்படுகின்றவர்களாக தேழ் மட்டத்தேழ் அல்ல ஏனைய உள்ளாகின்றவர்களாக இருநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்று பேர் மரணம் தழுவியிருக்கிறார்கள் இது ஒரு மிக முக்கியமானது இவ்வளவும் நடந்தும் கிளிநொச்சி ஒரு விபத்துக்குரிய பிரிவு இல்லை என்றால் அவசரத்துக்கான விபத்து அவசர பிரிவு இல்லை என்றால் தொடர்ந்து மரணங்களை சந்திக்கின்ற ஒரு பிரதேசமாக இந்த இடம் காணப்படுகின்றது மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தால் கௌரவ அமைச்சரவர்களே இந்த பிரதான வீதிகள் ஏ ஒன்பது யாழ் கண்டிவீதி ஏ முப்பத்தி ரெண்டு சங்கப்புட்டி கேரதீவு வீதி ஏ முப்பத்தி அஞ்சு பரந்தன் முல்லத்தீவு வீதி ஏ முப்பத்தி நாலு மாங்குளம் முல்லைத்தீவு வீதி பி இருநூற்றி அறுபத்தொம்பது மாங்குளம் வெள்ளாங்குளம் வீதி பி முந்நூற்றி ஐம்பத்தேழு பரந்தன் பூனேரி வீதி பி நானூற்றி ரெண்டு சோரன்பற்று தாலே அடி வீதி பி முன்னூற்றி முப்பத்தி நாலு ஒட்டி சுட்டான் நெடுஞ்சனி வீதி பி இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு நெடுஞ்சனி புளியங்குளம் வீதி இந்த வீதிகளில் இடம்பெறுகின்ற பல விபத்துக்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையை நோக்கித்தான் கொண்டு வரப்படுகிறது உடனே முல்லத்தீவு மாவட்டத்தில் ஏற்படுகின்ற புதுக்குடியிருப்பு பிரதேசங்களிலும் சரி மாங்குளம் ஒட்டிசுட்டான் போன்ற பிரதேசங்களிலும் சரி துணுக்காய் பாண்டியங்குளம் போன்ற பிரதேசங்களிலும் சரி கனகராயங்குளம் புளியங்குளம் போன்ற இடங்களிலே ஏற்படுகின்ற விபத்துக்கள் இங்காலே பழையிலே இருந்து சாவுகச்சேரி வரியான இடங்களில் ஏற்படுகின்ற விபத்துக்களில் பெரிய அளவான விபத்து இழப்புகள் உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலையை கொண்டு வரப்படுகிறார்கள் ஆனால் கிளிநொச்சியிலே ஒரு விபத்து பிரிவில்லை இந்த ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட்டை தயவு செய்து இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இவ்வளவு மரணங்கள் இவ்வளவு புள்ளி நீங்கள் கருத்திலே எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன் மிக முக்கியமாக வடக்கு மாகாணத்திலே இதுவரை இருநூற்றி எண்பத்தஞ்சு வைத்தியர்களுக்கு வருடமுண்டு கௌரவ அவர்களே இது மிக முக்கியமானது வடக்கு மாகாணத்திலே என்ன ஒரு சிறிய செறிபரல் யூனிட் சாதாரண ஒரு கிராமிய வைத்தியசாலைக்கு கூட மத்திய அமைச்சினுடாகத்தான் நியமனம் செய்ய முடியும் அவ்வாறான ஒரு நியமனத்தினுடைய காலத்திலே இருநூற்றி எண்பத்தைந்து வெட்டிடங்கள் இருக்கின்றன இது மொத்த தேவையில் முப்பத்தி மூன்று வீதம் வடக்கு மாகாணத்தில் உள்ள நூற்றி பதினாலு மாகாண வைத்தியசாலைகளில் முப்பத்தேழு வைத்தியசாலைக்கு இதுவரை வைத்தியர்கள் நியமிக்கப்படவில்லை ஆக்டிங்காக செல்கிறவர்கள் அல்ல தற்காலிகமாக நியமிக்கப்படுகின்றவர்கள் என்ற அடிப்படையில் தான் வைத்தியர்கள் சென்று வருகிறார்களே தவிர நிரந்தர வைத்தியர்கள் இல்லாமல் வைத்தியர்கள் நியமிக்கப்படாமல் முப்பத்தி ஏழு வைத்தியசாலைகள் உண்டு வடக்கு மாகாணத்தில் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இதனைவிட பழைய வைத்தியசாலையிலே மூன்று வைத்தியர்கள் இருக்க வேண்டும் ஆனால் அங்கே இருந்த இரண்டு பேர் தான் இருந்தார்கள் அதிலே இருந்த வைத்தியர் சிவரூபன் அவர்கள் புலனாய்வுத் துறையால் கைது செய்யப்பட்டு ஒருவரிடம் கடந்திருக்கிறது இதுவரை அவர் அந்த வைத்தியசாலைக்கு முடிவிக்கப்படவில்லை அதுக்கு பதிலாக வேறு ஒருவரும் நியமிக்கப்படவும் இல்லை சிவரூபன் பிணையிலும் முடிவிக்கப்படவில்லை விசாரணையிலே முடிவெள்ளும் சொல்லப்படவில்லை அவர் இப்பொழுதும் சிறையில் இருக்கிறார் ஆனால் இன்று அந்த வைத்தியசாலை வைத்தியர் இல்லாமல் மூடப்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இது ஒரு மிக மோசமான ஒரு காரியம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பிரதான ஏனையின் வீதியில் இருக்கின்ற பழைய வைத்தியசாலைக்கு இன்று வைத்தியர் இல்லாமல் வைத்தியசாலை மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தாதியர்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இன்னும் தாதியர்கள் இருநூற்றி பதினைந்து பேர் தேவை இது மொத்த தேவையில் பத்தொன்பது வீதம் ஓட் சிஸ்டர்ஸ் அறுபத்தைந்து பேர் தேவை இது மொத்த தேவையில் அறுபத்தி ரெண்டு வீதம் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டர்ஸ் இருபத்தொரு பேர் தேவை இது மொத்த தேவையில் அறுபத்தெட்டு வீதம் மேட்ரன் எட்டு பேர் தேவை இது மொத்த தேவையிலே முப்பத்தொரு வீதம் சிந்தித்து பாருங்கள் இந்த வைத்தியசாலைகளை எவ்வாறு இயக்க முடியும் வைத்திய துறையிலே எவ்வாறு நாங்கள் முன்னேற்றத்தை காண முடியும் நாங்கள் ஒவ்வொரு வைத்தியங்கள் சம்பந்தமாக இங்கே பேசுகிறோம் ஆக்களை வைத்துக்கொண்டு ஒரு மக்கள் தொகை இருந்தால்தான் வைத்தியர்களை நியமிக்கலாம் அல்லது நர்சஸை நியமிக்கலாம் என்றால் வைத்தியம் செய்ய முடியாது ஒரு வைத்தியசாலையினுடைய பெண்கள் சம்பந்தமான ஒரு விஜோஜி என்றால் அவர் ஒருவர் அந்த வைத்தியசாலையில் நியமிக்கப்படவணும் அங்கே அஞ்சூறு பெண்கள் கரு கருத்தரித்த பெண்கள் இருந்தால் தான் அவர் நியமிக்கப்படலாம் என்ற விதி இருந்தால் ஒரு காலமும் அங்கே வைத்தியம் நடைபெற முடியாது எலும்பு முறிவு அல்லது இதயம் சம்பந்தம் என்றால் இவற்றுக்கான வைத்தியர்கள் நியமிக்கப்படவும் அவை வைத்திய துறையிலே பெரிய அளவான பின்னடைவை வடக்கு மாகாணம் ஒன்று சந்தித்து கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கும் விபத்து பிரிவில்லை மன்னார் வைத்தியசாலைக்கும் விபத்து பிரிவில்லை பவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் போவதற்கிடையில் இந்த நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் கிளிநொச்சி இருக்கின்றது ஆகவே ஒரு விபத்து பிரிவில்லாத மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி வைத்தியசாலைகள் அடிக்கடி ஏற்படுகின்ற இந்த விபத்துக்களை எதிர்கொள்வதிலும் அவற்றை சந்திப்பதிலும் மிக கூடியளவான பாதிப்பை அவர்கள் சந்திக்கிறார்கள் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் இந்த இடத்துல இருப்பதனால் நான் இதனை குறிப்பிடுகின்றேன் மிக முக்கியமாக இந்த தேவைகளை தயவு செய்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மிக முக்கியமாக இந்த டெங்கு கௌரவ அமைச்சரவர்களே இந்த டெங்கு நோயா டெங்கை கட்டுப்படுத்துவதற்கான ஒபிசஸ் சிலர் நியமிக்கப்பட்டார்கள் வருடம் சென்ற ஆட்சி காலத்தில் ஆனால் இப்பொழுதும் அவர்கள் தொண்டர்களாக இருக்கிறார்கள் தொண்டர்களாக இருக்கின்ற இந்த டெங்கு தொண்டர்களை நியமனம் ஏன் வழங்க முடியாது இரண்டு ஆண்டுகள் கடந்திருக்கிறது அவர்கள் சேவையிலே நீண்ட அனுபவங்களை கொண்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல இந்த நாடு பூராக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் கௌரவ முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்டினால் நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் இதுவரை நியமனம் கிடைக்காமல் இந்த டெங்கு உத்தியோகத்தர்கள் வெறுமனே நாளாந்த சம்பளத்துக்கான கூலி ஆட்களாகத்தான் தங்களுடைய பணியை ஒரு சுகாதாரத்தினுடைய அந்த மகிமையை மையமாக வைத்து அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அவை அவருடைய நியமனத்திலே நீங்கள் அதிகமான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் அவர்களுக்கான அந்த நியமன வகையிலே உடனடியான ஒரு கரிசனை கொல்லப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்களுக்கானது பாதிக்கப்படுவார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் அதே போல பத்தாண்டுகளுக்கு முதல் வடக்கு கிழக்கிலே சுத்தம் நடைபெறுகிற பொழுது வடக்கு கிழக்குக்கு நியமிக்கப்படுகின்ற வைத்தியர்கள் இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்தவுடன் அவர்கள் தென்பகுதிக்கு மாற்றலாகலாம் என்ற ஒரு சுற்றறிக்கையின் ஊடாகத்தான் அவர்கள் நியமனம் ஆனால் ஆனால் இப்பொழுது யுத்தம் எல்லா பற்றி நீங்கள் பேசவில்லை வடக்கு மட்டும் அவ்வாறானவர்கள் நியமிக்கப்படுகின்ற பொழுது ஏன் உடனடியாகவே மாற்றப்படுகிறார்கள் இரண்டு வருடம் முடிந்தவுடனும் மாற்றப்படுகிறார்கள் ஆனால் பொருத்த வைத்தியசாலைகளுக்கு வைத்தியர்கள் இல்லை அதே சட்டத்தை இப்பொழுதும் வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் கேட்டால் சொல்கிறார்கள் பல வைத்தியசாலைகளுக்கு இன்னும் காடர் சரியான காட கிரியேஷன் செய்யப்பட இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் எப்பொழுது இது நடக்கும் தயவு செய்து அந்த முகாமைத்துவ நிலையத்தின் ஊடாக இந்த காட கிரியேஷனை நிறைவுறுத்தி வடக்கு கிழக்கில் இருக்கின்ற வைத்தியர்களுடைய பற்றாக்குறை தாதியர்களுடைய பற்றாக்குறை ஏனைய உத்தியோத்தர்கள் கிட்டத்தட்ட ஆயுத ஏனைய ஊழியர்களுடைய பற்றாக்குறை இருக்கின்றது இவற்றை தயவு செய்து கவனத்தில் எடுங்கள் எடுத்து வைத்திய துறையிலே மிக பின்னுக்கு இருக்கின்ற இந்த மாவட்டங்களுடைய மாற்றத்தை கொண்டு வர ஒத்துழையுங்கள் குறிப்பாக கௌரவ அமைச்சரவர்களை இந்த கிளிநொச்சியினுடைய விபத்து பிரிவு தீவக பகுதிகளுக்கான அவசரமான படகு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இவற்றில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தியவர்கள் நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன் Voice of Parliament from TBC.